2020 வருஷத்தில் நாம் கடந்து வந்த பாதையில் உபத்திரவம் நிறைந்து, துன்பம் நிறைந்து, மரண ஓலைகள் இப்படி கடந்து வரும்பொழுது நம்ம அறியாமலே வி வேர் அடிக்டட் டு சம் ஃபீலிங்ஸ். சில உணர்வுகளுக்கு நாம் அடிக்டடாக மாற, அடிமைத்தனமாக மாறுவதற்கு நமக்கு அந்த நேரங்கள் அப்படி அமைந்ததாக இருந்தது. பரிதாபம், பயம், சூழ்நிலைகள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது புலம்பல், விரக்தி, இப்படி பல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம அறியாமலே நம்மை ஒட்டி கொண்டது. ஆனால் இப்போ இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்து இந்த ஒரு புதிய வாரத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்பொழுது 2021 நாம் சொல்ல போகிறது, God's favor is in this year. ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்மோடு கூட இருக்கின்றது இந்த வருஷத்திலே. ஆண்டவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கின்றது என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப திரும்ப, what we see is what we get, what we focus is what we get. இப்போ இந்த கேமரா என்ன ஃபோக்கஸ் பண்ணுகிற அப்படின்னாலே, இந்த கேமராவில் நாம் பேசுகிறது உங்களுக்கு கேட்க முடிகிறது. நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம்? லூக்கா 4:19 இயேசு கிறிஸ்து எழுந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அப்படி என்று சொல்லி 19 பார்க்கின்றோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று சொல்லி லூக்கா 4:20 அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்ததாம். ஆங்கிலத்திலே பார்க்கும்பொழுது their eyes were fastened என்று சொல்லப்படுகிறது. நோக்கமாயிருக்கிறது வேற, fastened என்று சொல்லப்படுகிறது வேற. கிரேக்க மொழியிலே அதற்கான வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது அட்னேசியோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே உபயோகப்படுத்துகிறது. அந்த அட்னேசியோ என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பது, ஒரு இமோஷனல் லுக். சில நேரங்களில் சிலர் பார்வையில் அந்த இமோஷன்ஸ் தெரியும், அவங்க உணர்வுகள் அப்படியே கண்களிலே தெரியும். அப்படி இதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து பேதுரு மறுதலித்த பொழுது பார்க்கும்பொழுது இதே வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அங்கே அட்னேசியோ என்று சொல்லும்பொழுது என்னை ஏமாத்திட்டியப்பா அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்போம்ல, அந்த பார்வை. அதுபோல இவங்கெல்லாம் அட்னேசியோ என்று பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் வியப்போடு பார்க்கிறார்கள் அங்கே. ஏனென்றால் அவங்க பார்த்த இயேசு கிறிஸ்து இவன் தச்சனின் மகனாயிற்று என்று சொல்லி, தச்சனின் மகன் என்று சொல்லப்பட்டதினாலே they did not see Messiah, they saw carpenter's son. ஆகையாலே மார்க்கு 6 பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சில அற்புதங்கள் செய்ய முடியாமல் போயிற்றான். ஜீசஸ் குட் நாட் பர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆண்டவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், The God we see is the God we get, the Jesus we see. இந்த வருஷம் God's favor is on us என்று சொல்லி அனுக்கிரக வருஷம் முடிக்கணும்னு நினைச்சா கடந்த வருஷத்தில் முடிச்சிருப்பாரு ஆண்டவர். இந்த மரணம் என்று சரீர பிரகாரமான மரணத்தை மாத்திரம் நான் சொல்லவே இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தில நாம ஆக்கினைக்குள்ளாக தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி இருக்கின்றார். ஆகவே இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது நாம சொல்லுவோம், This year is God's favor year என்று சொல்லுவோம். You get what you focus on, it's right in front of you. நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் அனுக்கிரகத்தை நமக்கு தருகின்றது. இந்த வார்த்தையிலே தியானித்து அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வோம். காட் மார்னிங்.